குரூப் ஃபோரோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரப்போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும், உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் வந்து எல்லாமே கரெக்டாக வச்சுருக்குமா, இல்லை ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் என்ன பண்ணணும் சார், என்னுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணும்போது நான் கொடுத்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தப்பாக இருக்குது, இல்லை அதில் வந்து சர்டிஃபிகேட் நம்பருக்கு பதிலாக வந்து சீரியல் நம்பரை போட்டுட்டேன், அப்பா பேர் வந்துருச்சு, இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது, ஏதாவது ஒரு தப்பு இருக்கும், அப்படி இருக்கும்போது அது என்ன என்ன பண்ணுறது இப்போது அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஸோ அதை எல்லாமே கரெக்ட் பண்ணி இப்போ சரியாக வச்சுக்கோங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் ஏற்கனவே ஒரு பார்ட் போட்டிருக்கேன், இது செகண்ட் பார்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் இன்னும் சில தகவல்களை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க, ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் வீடியோவில் நிறைய கமெண்ட் வந்து கொடுத்துருந்தீங்க, ஸோ அது எல்லாமே இந்த வீடியோவிலையும் ஒன் பை ஒன் நம்ம வந்து அப்டேட் பண்ணிடலாம், சரியா? ஸோ ஃபஸ்ட் விஷயம், ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு. ஸோ இதில் ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் பற்றி சில பேர் வந்து டவுட் கேட்டிருந்தீங்க, ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர். ஸோ இவங்களுக்கான உடற்தகுதி தேர்வு மற்றும் நடை சோதனை, வாக்கிங் அந்த டெஸ்ட் நடத்த போகிறாங்க இல்லையா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த போஸ்ட்டுக்கு அப்படின்னா, ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர், ஃபாரஸ்ட் கார்டு வித்து டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த போஸ்ட்டுக்கு வந்து நடக்கும், சரிங்களா? வனக்காப்பாளர், ஓட்டுநர் உரிமத்தரக்கூடிய வனக்காப்பாளர், வனக்காவலர் பதவிகளுக்கு எப்போது நடைபெறும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு உடற்தகுதி தேர்வு, சரியா, அப்புறம் நடை சோதனை, கணினி வழித்துறை சான்றிதழ் சரிபார்ப்புக்கு பிறகு நடைபெறும், சரியா? இந்த டெஸ்ட் எல்லாமே எப்போ நடக்கும், ஓகே, சான்றிதழ் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடக்கும். ஸோ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டைப்பிஸ்ட், தட்டச்சு சுருக்கெழுத்து சான்றிதழ். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்ததுக்கு பின்னாடி வந்து இந்த சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன், அக்செப்டடா ரிஜெக்டடா அப்படின்னு கேட்பாங்க, ஓகேங்களா? அறிவிக்கை வந்த பின்னாடி நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, ஓகே. எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு முன்னாடி நீங்கள் இந்த டைப்பிஸ்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும், தேர்ச்சி பெற்று நீங்கள் வந்து அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கியிருக்கணும். தேர்வு முடிவுகள் அறிவிக்கை தேதிக்கு முன்னர் வெளியிடப்படுவதற்கான ஆதார சான்றை நீங்கள் பதிவேற்றம் செய்கிற மாதிரி இருக்கும், அப்போ தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ முன்னாடியே நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும், நான் அதுக்கப்புறம் முடித்தேன் சார்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்து சான்றிதழ் கல்வி தகுதி சான்றிதழ். ஸோ இதில் நீங்கள் வந்து உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறோம் இல்லையா, நான் 10th 12th டிகிரி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே. அப்போது இந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு பின்னாடி வழங்கப்பட்ட இந்த சர்டிஃபிகேட் அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால், அது எதையுமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு முன்னாடி அந்த டேட்டுக்கு முன்னாடி என்னென்னலாம் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்களோ அதெல்லாம் அக்செப்ட் பண்ணுவாங்க. பாருங்கள், தேர்வர்கள் அறிவிக்கை தேதிக்கு முன்னர் பட்டயம், பட்டப்படி, அதாவது டிப்ளமோ, டிகிரி, சரிங்களா, யூஜிபிஜி, சரிங்களா? ஸோ இந்த இதுக்கான ஆதாரமாக அறிவிக்கை தேதிக்கு முன்னர் வழங்கப்பட்ட தற்காலிக பட்டயம், அதாவது ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இருக்கா, ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டை காட்டலாம். எனக்கு வந்து டிகிரி சர்டிஃபிகேட் வரல சார், ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் காட்டலாம், சரியா? அப்படி இல்லை சார், எனக்கு கன்சாலிடேட் மார்க் ஷீட் இருக்குது சார், அதுதான் சார் இருக்குது வந்திருந்தது. அப்போ அந்த கன்சாலிடேட் மார்க்ஸ் லிஸ்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்லோட் பண்ணலாம், ஓகே, புரிஞ்சதா? ஆனால் உங்களுக்கு நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கணும், ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும், அப்போ தான் வந்து நீங்கள் எலிஜிபிளாகவே இருப்பீங்க. அடுத்து சார், இந்த லாஸ்ட் டைமில் வந்து ஃபாரஸ்ட் கார்டு வாட்சருக்கு இதுக்கான உடற்தகுதி சான்றிதழ் தனியாக ஒரு வீடியோவே கொடுத்துருந்தேன். ஸோ அதில் வந்து என்ன ஃபார்மேட் கேட்டிருக்கீங்க, இதில் ஆக்சுவலாக நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கக்கூடிய ஃபார்மேட் தான், நோட்டிஃபிகேஷனில் இந்த ஃபார்மேட் ஆல்ரெடி இருக்குது, சரியா? என்ன இருக்கணும், உடற்தகுதி சான்றிதழ், தேர்வனுடைய பெயர், தந்தை பெயர், உயரம், மார்பால் வீடுகள், மூச்சு உள்வாங்கிய நிலையில், மூச்சு வெளியிட்ட நிலையில், வித்தியாசம் எவ்வளவு, மருத்துவ அலுவலருடைய கையொப்பம், யார் அந்த எலிஜிபிள் அப்படின்றத லாஸ்ட் வீடியோலே சொல்லியிருக்கேன், யார் வந்து இதுக்கு சைன் பண்ணுவாங்க, அந்த அத்தாரிட்டி யார், யார் வந்து சைன் பண்ணுறதுக்கு பவர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இந்த ஃபார்மேட்டில் வாங்கிக்கோங்க, சரியா? அடுத்து சான்றிதழ் சார், பிஎஸ்டிஎம் படித்ததுக்கான சர்டிஃபிகேட் ஃபார்மேட் ஆல்ரெடி வாங்கி வச்சுருப்பீங்க. ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க.
ஓகே. ஸோ இந்த ஃபார்மேட் ரொம்ப முக்கியம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் வழியில் படித்ததற்கான சான்றிதழ், நீங்கள் ஸ்கூல் ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து எந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வாங்கினீங்க, ஸோ என்ன நேம் அது ப்ராப்பராக இருக்கணும், நீங்கள் தமிழை வந்து ஒரு பயிற்று மொழியாக கொண்டு தமிழை பயிற்று மொழியாக கொண்டு படித்தீங்களா, ஒரு பேப்பர் தமிழ் படித்தேன்றது கிடையாது, நீங்கள் படித்த மீடியமே தமிழ், எவ்வளோ அந்த ஸ்கூலில் எவ்வளோ நாள் வந்து படித்தீங்க, ஓகே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எந்த ஸ்கூலில் வாங்கியிருக்கீங்கன்னா எத்தனை ஸ்கூலில் படித்தாலும் அத்தனை ஸ்கூல்லையும் தனித்தனியாக வந்து இதுக்கான சர்டிஃபிகேட்டை வாங்கியிருக்கணும், சரிங்களா. ஓகே, தமிழ் வழியில் படித்தோருக்கான முன்னுரிமை அளிக்கும் திருத்தச் சட்டம் 2020 பிரிவின் நீதியின் கீழ் ஆதார் ஆவணங்களை சரிபார்த்ததன் அடிப்படையில் இந்த சான்றிதழ் வழங்கப்படுகிறது, ஓகே அப்படின்ற ஃபார்மேட்டில் நீங்கள் கையெழுத்து வாங்கியிருக்கணும், ரைட். அடுத்து இது வந்து பட்டயம் பட்டயப்படிப்பு, ஓகேங்களா. ஸோ டிகிரிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வாங்குகிற மாதிரி இருக்கும். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதான் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டை, ஸோ இந்த ஃபார்மேட்டில் வாங்கியிருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து சான்றிதழ் சரிபார்ப்பு, இணைய வழி விண்ணப்பத்தின் போது தெரிவித்த வகுப்பு சான்றிதழ், அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும் பிஎஸ்டிஎம்மாக இருக்கட்டும், ஓகே. ஸோ இதில் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சார் மிஸ்டேக் இருக்குது சார், சரியாக இல்லை, சரிங்களா, என்ன பண்ணலாம், பிழைகளை சரி செய்து புதிய சான்றிதழை சான்றிதழ் சரிபார்ப்பின் போது பதிவேற்றம் செய்யலாமான்னு இப்போ கேட்பீங்க நிறைய பேர், எஸ் சரிங்களா. இணைய வழி விண்ணப்பத்தின் போது தெரிவித்த வகுப்பு சான்றிதழ், தமிழ் வழி கல்வி பயின்றோர் சான்றிதழை ஏதேனும் பிழைகள் இருப்பின் பிழைகளை சரி செய்து புதிய சான்றிதழை சான்றிதழ் சரிபார்ப்பின் போது பதிவேற்றம் செய்யலாம், எஸ் கண்டிப்பாக மிஸ்டேக் கூட பண்ணாதீங்க, உங்களோட கரெக்ட் பண்ணி அந்த புது சர்டிஃபிகேட்டை வந்து ப்ராப்பராக வச்சுக்கிட்டு பண்ணுங்கள். அதுக்காக தான் இந்த வீடியோ முன்னாடி இருந்தே நான் போட்டுட்ருக்கேன், ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகே. அடுத்து சான்றிதழ் சரிபார்ப்பு, உடற்தகுதி சான்றிதழ், அறிவிக்கை தேதிக்கு முன்னால் பெற்ற உடற்தகுதி சான்றிதழ் ஏற்றுக்கொள்ளப்படுமா, அறிவிக்கை தேதிக்கு முன்னால் பெற்ற உடற்தகுதி சான்றிதழ் ஏற்றுக்கொள்ளப்படாது. மற்றது தான் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி, எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் பின்னாடி, எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்த தேதிக்கு அப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கியிருக்கணும், உடற்தகுதி சான்றிதழ், அதை எல்லோரும் கவனமாக வச்சுக்கோங்க, ஓகே. இப்போ வாங்கினாலும் ஓகே தான், ரைட். அடுத்து சான்றிதழ் சரிபார்ப்பு, தட்டச்சு சுருக்கெழுத்து சான்றிதழ். ஸோ இது வந்து எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு தட்டச்சு சான்றிதழ் வாங்கியிருக்கீங்கன்னா அக்செப்ட் பண்ணுவாங்களான்னா மாட்டாங்க. அது முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு முன்னாடியே நீங்கள் வந்து வாங்கியிருக்கணும், ஓகே. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான கண்டென்ட்ஸ், ஓகே சரிங்களா. ஸோ அப்கமிங் எக்ஸாம்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து எக்ஸாம்ஸ் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான புக்ஸ் மெட்டீரியல்ஸ் அண்ட் டெஸ்ட் சீரியஸ் இதெல்லாம் போயிட்டுருக்கு, ஓகே. தேவைப்படுறவங்க 8681859181 அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லையும் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் அப்டேட் பண்ணுங்கள், ஓகே. மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, நன்றி.